வணக்கம். செய்தி சுருக்கம். எரிபொருள் பேட்டரி தீர்ந்து விடைபெற்றது மங்கள்யான். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய இஸ்ரோ தயாரித்த மங்கள்யான் செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி C-25 ராக்கெட் மூலம் 2013 நவம்பர் 5 விண்ணில் ஏவப்பட்டது. 2014 செப்டம்பர் 24 முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையில் இணைந்தது. இந்த திட்டத்திற்கு 450 கோடி ரூபாய் செலவானது. 8 ஆண்டுகளாக செவ்வாய் கிரகம் குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட மங்கள்யான் செயற்கைக்கோளின் எரிபொருள் மற்றும் பேட்டரி முழுவதுமாக தீர்ந்து தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. 6 மாதங்கள் மட்டுமே இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட மங்கள்யான் எதிர்பார்த்ததை விட அதிக காலம் உழைத்து பயனுள்ள தகவல்களை அளித்துள்ளதாக இஸ்ரோ அதிகாரி தெரிவித்தார். தீ விபத்து, 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் பலி. உத்தரப்பிரதேசத்தின் பதோஹி மாவட்டம் ஆரை கிராமத்தில் 1 வாரமாக துர்கா பூஜை நடந்து வந்தது. நேற்றிரவு பூஜையில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தீபாராதனை சமயத்தில் பந்தலில் திடீரென தீப்பிடித்தது. பக்தர்கள் அலறி அடித்து ஓடினர். பலர் தீயில் சிக்கினர். தீயணைப்பு குழுவினர் தீயை அணைப்பதற்குள் பந்தல் முழுவதும் சாம்பலானது. தீக்காயமடைந்த 60 பேர் வாரணாசி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். அதில் 48 வயது பெண் ஆர்த்தி தேவி, 47 வயது பெண் ஜெயதேவி, 12, 10, 8 வயது சிறுவர்கள் ஆகிய 5 பேர் பலியாகினர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. போலீசார் விசாரிக்கின்றனர். திருவள்ளூரில் தீண்டாமை சுவர் இடித்து அகற்றம். திருவள்ளூர் தோக்கமூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்த இடத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு 8 அடி உயரத்தில் மதில் சுவர் கட்டப்பட்டது. புறம்போக்கு நிலத்தில் எழுப்பப்பட்ட தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டுமென பட்டியலின மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். தாசில்தார் கண்ணன் தலைமையில் 5 JCP இயந்திரங்கள் மூலம் சுவர் இடித்து அகற்றப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். RSS யாருக்கும் எதிரானது அல்ல. புதுச்சேரியில் RSS முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. தமிழகத்தின் மாநில நிர்வாகி ராமராஜசேகர் பேசினார். RSS இந்து மதவாதம், முஸ்லீம் கிறிஸ்தவங்களுக்கு எதிரான இயக்கமாக சொல்லிட்டேன், நம்ம யாருக்கும் எதிர் கிடையாது. இன்றைக்கும் RSS பல முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் பொறுப்பு இருக்காங்க, இருக்கிறாங்க, பல இடங்களில் பார்க்க முடியும். இது ஒரு பார்ப்பனிய இயக்கம். தமிழகத்தில் RSS பொறுப்பில் எல்லாம் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். சங்கத்தில் ஜாதி பார்க்கறதில்லை, சொல்றதில்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தினுடைய RSS மாநில தலைவர் பிராமணன் இல்லை, RSS மாநில செயலாளர் பிராமின் இல்லை, அமைப்பாளர் பிராமின் இல்லை, இளமைப்பாளர் பிராமின் இல்லை, இந்த கோட்ட தலைவர் பிராமின் இல்லை, கோட்ட இணைத்தலைவர் பிராமின் இல்லை, நீ எங்க போட, இந்த பக்கத்து ஜில்லாவது மாவட்ட தலைவர் பிராமின் இல்லை. அதாவது இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கறது கருப்பாதான் தெரியும். RSS என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். RSS அந்த கலவரம் விடுக்கும், விடுகின்ற விடுக்கும் ஒண்ணும் கிடையாது. அன்பு, அன்பு, கட்டுப்பாடு, தேசபக்தி. 399 ரூபாயில் விபத்து காப்பீடு அஞ்சல் துறை அறிமுகம். தமிழகத்தில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மூலம் 10 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு பிரீமியம் 399 ரூபாய். விபத்தில் மரணம் அடைந்தால் பாலிசிதாரர் குடும்பத்துக்கு 10 லட்சம் வழங்கப்படும். காயமடைந்தால் 30 முதல் 60,000 வரை தரப்படும். மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருந்தால் 1 நாளைக்கு 1,000 ரூபாய் வீதம் 10 நாட்களுக்கு வழங்கப்படும். 18 முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் சேரலாம். ஆன்லைனில் பதிவு செய்தால் தபால்காரர் வீட்டுக்கே வருவார். விரல் ரேகை பிரீமியம் தொகை பெற்றுக்கொண்டு உடனுக்குடன் டிஜிட்டல் முறையில் பாலிசி வழங்குவார். ஆயுத பூஜையால் பூக்கள் விலை உயர்வு. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் 15 டன் பூ வரத்து இருந்தது. வரத்து அதிகம் இருந்தாலும் ஆயுத பூஜையை முன்னிட்டு விலை உயர்ந்திருந்தது. 2 நாட்களுக்கு முன் 700க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகை 1,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கனகாமரம் 400 ல் இருந்து 600 ரூபாயாக உயர்ந்தது. 300 ரூபாயாக இருந்த 1 கிலோ முல்லை 800 ரூபாய் ஆனது. விலை உயர்வு இருந்தாலும் வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர்.